ஆசிய விளையாட்டு போட்டிகளில் முதல் தங்கத்தை வென்றது இந்திய அணி. 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் தங்கம் வென்று அசத்தல். தொடர் மழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று நடைபெறுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பாஜகவுடனான கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். ரெய்டு பூச்சாண்டிகளுக்கெல்லாம் அதிமுக ஒருபோதும் அஞ்சாது என்று பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பதிலடி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் பரவலாக மழை. கனமழையால் திருவள்ளூரில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். பத்தாண்டுகளில் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அதிமுகவை மிரட்டி அச்சுறுத்தி கூட்டணியில் வைத்திருப்பதாகவும் கடும் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். ஈரோடு மாவட்டத்தில் 20,000 நிறுவனங்கள் பங்கேற்பு. 500 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி பாதிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. திருச்செந்தூர் கோயிலில் கும்மி ஆட்ட கலைஞர்கள் வழிபாடு. 200க்கும் மேற்பட்டோர் பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி உற்சாகம். ஏற்காடு மலை கிராம மக்களின் 35 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றம். 18 மலை கிராமங்களுக்கு சாலை வசதி, புதிய பேருந்து சேவை. கீழடி அகழாவில் முதல் முறையாக கிடைத்துள்ள சூது பவளங்கள் நூலில் கோர்த்து மாலையாக அணிந்திருக்க கூடும் என்று தகவல். உதகையில் 2வது சீசன் மலர் கண்காட்சி ஏற்பாடுகள் தீவிரம். 10,000 பூந்தொட்டிகளை கொண்டு சந்திரயான் வடிவமைப்பு. முதுநிலை நீட் பூஜ்ய கட் ஆஃப் மதிப்பெண் முறையை கடுமையாக சாடியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ். குறைந்தபட்ச தகுதியை கூட நீக்கியிருப்பது யாருக்காக என்ற கேள்வி. திம்பம் மலைப்பாதையில் கனரக வாகனங்களை அனுமதிக்க வேண்டும். லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை. அனைத்து வாய்ப்புகளிலும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சீண்டல். பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சிங் மீது டெல்லி காவல்துறை பரபரப்பு புகார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியது இந்தியா. 2வது போட்டியில் 99 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அபாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.